எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். சாய்ராம், நாம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பிற்கான திருக்குறள் அப்படிங்கிற உலக பொதுமறையை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் எப்படிப்பட்ட நூல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில். இப்போ நம்ம திருக்குறளை பற்றி சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா, திருக்குறளில் இடம்பெறாத இரண்டு சொற்கள், அதாவது திருக்குறளில் இடம்பெறாத இரண்டு சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், கடவுள். தமிழ், கடவுள் அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்களுமே திருக்குறளில் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது தமிழர்களுக்காக மட்டுமே எழுதப்பட்ட நூல் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதில் தமிழ் அப்படின்ற எழுத்தே இல்லாமல் இருக்கும். மற்றபடி கடவுள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு இல்லாமல், எல்லா மதத்தினரும் இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த திருக்குறளில் தமிழ், கடவுள் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளுமே இருக்காது. சரியா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களில் எந்த ஒரு திருக்குறளிலும் தமிழ், கடவுள் அப்படிங்கிற எழுத்து இருக்காது. அடுத்து, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. இந்த 9 அப்படிங்கிற எழுத்தை தவிர்த்து திருக்குறளில் மற்ற எல்லா எண்களுமே இருக்கும் என்பதுதான் சான்று. அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். அப்புறம், திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ். மற்ற எல்லா உயிரெழுத்துக்களிலும் திருக்குறள்கள் இருக்கும், ஆனால் அவ் என்று ஆரம்பிக்கும் திருக்குறளில் இல்லை. திருக்குறளில் உள்ள சொற்கள் மொத்தம் 14,000. திருக்குறளில் ஒட்டுமொத்தமாக உள்ள எல்லா சொற்களும் 14,000 ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம். ஆனால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியது வந்து திருக்குறள். இந்த திருக்குறள் உலக பொதுமறை, அதாவது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறது தான் திருக்குறள். இது இந்த மக்கள் மட்டுமே பயில வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட திருவள்ளுவரால் எழுதப்படவில்லை. திருக்குறள் 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். அதில் 3 அதிகாரங்கள் உண்டு. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மொத்தம் 1330 தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே திருக்குறள் 1330 மேலே உள்ளது. கடை சங்கத்தில் ஏற்பட்ட புலவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் மற்ற எல்லா திருக்குறள்களும் எரியப்பட்டுள்ளது, அதாவது கடலில் எரியப்பட்டுள்ளது. அதனால் நமக்கு கிடைத்த 1330 திருக்குறள் மட்டுமே நாம் இன்று வரை படித்து கொண்டு வருகிறோம். சரியா, திருக்குறள்ன்றது வந்து 1330 மேலாகவே திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு கிடைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1330 குறள் தான் நமக்கு கிடைத்திருக்கு. சரியா, இப்போ வாங்க நம்ம என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதோடைய விளக்கங்களையும் தெளிவாக படிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்குதல் மிகவும் அவசியம். இதனால்
திருக்குறளில் முதல் அதிகாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்தில் உள்ள முதல் திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மறுபடியும் சொல்கிறேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் அதாவது எழுத்துக்களில், உயிரெழுத்துக்களில் முதல் வரும் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. ஆ எப்படி தமிழ் எழுத்துக்களுக்கு முதன்மையாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திற்கு முதலாக இருப்பது யார்னு பார்த்தீங்கன்னா கடவுள். சரியா, ஆ அப்படிங்கிற எழுத்து எப்படி தமிழுக்கு முதன்மையாக இருக்கிறதோ அதுபோல உலகத்திற்கு தொடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள் தான். சரியா, மறுபடியும் நான் இந்த திருக்குறள் சொல்கிறேன், என் கூடவே சொல்லுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்தது வான் சிறப்பு. வான் சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வானத்தை பற்றியும் மழையை பற்றியும் பேசுகிறது தான் வான் சிறப்பு. இதில் இரண்டாவது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மறுபடியும் சொல்கிறேன், விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது உரிய காலத்தில் மழை பெய்யாது போனால், அதாவது தேவைப்படுகிற சமயத்தில் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா உலகத்து உயிர் எல்லாம் பசியில் துன்புறும். அதனால் மழை உரிய காலத்தில் பெய்தால்தான் நன்மை அப்படின்றது தான் இந்த வானின் சிறப்பு இரண்டாவது திருக்குறள் நமக்கு சொல்லுது. சரியா, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்துள் நின்றுடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை எப்படி பெய்யணும்னா உரிய காலத்தில் பெய்யணும், உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் நம்ம எல்லாம் பசியில் வாடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்கிறது. சரியா, நான் மறுபடியும் சொல்கிறேன், விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்துள் நின்றுடற்றும் பசி. மூன்றாவது திருக்குறள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இப்போ மழையை வந்து உரிய காலத்தில் பெய்து நமக்கு நன்மை தருவதும் மழைதான், தேவையில்லாமல் மழை அதிகமாக பெய்யும்போது நம்மை கஷ்டப்படுத்துவதும் இந்த மழைதான் அப்படின்னு மழையை பற்றி சொல்கிறாரு திருவள்ளுவர். சரியா, அந்த முதல் மூன்று திருக்குறளை நம்ம இன்னொரு வாட்டி படிக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்துள் நின்றுடற்றும் பசி. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. சரியா, அடுத்த திருக்குறள் பார்ப்போம், நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர் அதாவது வயதில் முதியவர் நமக்கு சொல்லும் அறிவுரைகள், அப்புறம் வயதில் பெரியவர்கள் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் எல்லாம் தான் சொல்கிறது தான் நீத்தார் பெருமை. சரியா, செய்கரிய செய்வார் பெரியார், செய்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செய்கரிய செய்கிலாதார். மறுபடியும் சொல்கிறேன், செய்கரிய செய்தார் செய்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செய்கரிய செய்கிலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர்.
அதாவது எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர். முடியாது அப்படின்னு செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறியோர். சரியா? இதை தான் திருவள்ளுவர் இப்படி சொல்கிறாரு, செய்கரிய செய்வார் பெரியோர், சிறியர் செய்கரிய செய்கிலாதார். சரியா? அடுத்தது மக்கட்பேர், தன் இந்த மக்கட்பேர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்னா தம் மக்கள், அதாவது தமக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய அதிகாரம்தான் மக்கட்பேர். சரியா? தம்மின் தம் மக்கள், இதை இப்படி தான் படிக்கணும், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அதாவது எப்பவுமே வந்து நம்ம பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை விட தம் மகனோ மகளோ நல்ல அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் அவர்கள்தான் உலகத்திலே அதிகமாக மகிழ்ச்சி கொள்பவர்களாக இருப்பாங்க. சரியா? பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் எந்த உறவில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்தில்தான் பொறாமை இருக்காது. ஏன்னா தம்மை விட தம் பெற்றோர்கள், சாரி, தம்மை விட தம் மக்கள், அதாவது தன் பிள்ளைகள் நல்ல அறிவுடையவர்களாக இருந்தாலோ இல்லை நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலோ அதிக மகிழ்ச்சி கொள்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம் பெற்றோர்கள் தான். நமக்கு சிறிதும் தீங்கு நினைக்காத ஜீவன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். சரியா? எதிர்த்து பேசவே கூடாது. ஈன்ற பொழுதின் பெருந்துவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அதை கவனிங்க. ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதாவது தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுக்கும் போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தன் குழந்தை பிறக்கும்போது ஏற்படும் சந்தோஷத்தை விட தன் பிள்ளை மிகவும் நல்லவன் அப்படின்னு எல்லோரும் புகழும்போது தாய் பெற்றதை விட அதிக மகிழ்ச்சி பெறுவாள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். சரியா? மறுபடியும் சொல்கிறேன், ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்த அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புடைமை. அன்புடைமை அப்படின்றது அன்பு செலுத்துவதும், அன்பு செலுத்துவது எப்படி அப்படிங்கிறதையும் பற்றிய அதிகாரம். சரியா? இப்போ போகலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருட்களும் எனக்கே என்பார்கள். அன்புடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடம்பை கூட மற்றவர்களுக்கு கொடுக்க வல்லவர்களாக இருப்பார்கள். சரியா? அன்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் மீதும் ஆசைப்படுவார்கள், தனக்கு அப்படின்ற ஒரு சுயநலத்தோடு இருப்பாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடலையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு பொதுநலம் உடையவர்களாக இருப்பார்கள். சரியா? இதை தான் திருவள்ளுவர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்கிறார். சரியா? அடுத்தது, அன்பின் வழியது உயர்நிலை, அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். இப்போது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம்ல, லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு. இதை தான் வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, மக்கள் அதாவது லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள பொருட்களுக்கு மட்டுமே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்.
அதுவே உயிரில்லாத பொருட்கள் நான் லிவிங் திங்ஸ்க்கு எப்படி இருக்கும், உணர்ச்சி இருக்காது. அது மாதிரி அன்பில்லாதவர்கள் வெறும் எலும்பும் தோளும் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது அன்பு இருந்தால் மட்டுமே அது வந்து ஒரு உயிருள்ள உடல், அன்பு இல்லைனா அது என்ன, வெறும் எலும்பும் தோளும் தான். இதை தான் திருவள்ளுவர் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு எண்பு தோல் போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்கிறார். சரியா, அடுத்தது பார்ப்போம். இனியவை கூறல். இனியவை கூறல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான சொற்களை பேசுதல், அதாவது யாருடைய மனதையும் சிறிதும் புண்படுத்தாமல் இனிமையாக பேசுதல் எப்படி அப்படின்றத பற்றி கூறுறது தான் இந்த அதிகாரம். சரியா, இனியவை கூறல். இதிலிருந்து இரண்டு குறட்கள் நம்ம பார்க்கலாம். பணி உடையான் இன்சொலான் ஆதல் ஒருவர்க்கு அணியில்லா மாற்றுப்பிற. பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவர்க்கு அணியில்லா மற்று பிற. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அணிகலனும் இல்லாமல் இருந்தாலும் பணிவு அதாவது அடக்கமாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு நகையாக இருக்கும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் நமக்கு இங்கே சொல்கிறார். என்னென்னா, பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த ஒரு அணிகலன் அதாவது நகை மிகவும் அழகு சேர்ப்பதல்ல. இதுவே பணிவாக இருந்தால், எல்லாருக்கும் அடக்கமாக இருந்தால், அடக்கம்னா இப்போ எப்படி சொல்கிறது, அடக்கம்னா பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், அப்புறமா சொல் பேச்சு கேட்டு நடத்தல், இந்த மாதிரி பணிவாக இருக்கும் பொழுது அந்த பணிவே அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அணி, மிகச்சிறந்த நகையை போல அவர்கள் அழகாக தெரிவார்கள் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்கிறார். சரியா, அடுத்தது பத்தாவது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்று. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து இனிமையாக சொல்லும்போது சொல்ல நினைக்கும் பொழுது அப்படி சொல்லாமல் அதை வந்து மற்றவர்கள் மனம் கோணும் வகையாக, மனம் கஷ்டப்படும் மாதிரி சொல்லும்பொழுது அது கனி இருக்கும்பொழுது அதாவது பழம் இருக்கும்பொழுது காயை சாப்பிட்ற மாதிரி கசப்பாக இருக்கும். அதாவது என்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வந்தாலும் மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில் அழகாக தெளிவாக அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி பாராட்டி சொல்ல வேணும். சரியா, அதை தான் வந்து திருவள்ளுவர் இப்படி சொல்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேவா, இனிய சொல் இருக்கும்பொழுது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்பொழுது காயை உண்பது போன்று. சரியா, இப்போ அடுத்து நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதாவது பாடப்புத்தகத்தில் பாடத்திற்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட விடைகளை நம்ம பார்ப்போம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ். மக்களுக்கு மகிழ்ச்சி எது தரும், ஆ ஊக்கமின்மை, ஆ அறிவுடைய மக்கள், ஈ வன்சொல், ஈ சிறிய சொல். இப்போது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது யார், அறிவுடைய மக்கள் தானே மக்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள். அதனால் ஆ அப்படிங்கிறது தான் சரியான பதில். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு யார் மகிழ்ச்சி தருவா, அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி டேஷ், ஒருவருக்கு சிறந்த அணி டேஷ். ஆ மாலை, ஆ காதணி, இ இன்சொல், இ வன்சொல். அப்போ இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், வன்சொல் அப்படின்னா வன்மையான சொல், அதாவது இனிமையான சொல்லுடைய எதிர்ப்பதம், அதாவது எதிர்ப்பதம் அதாவது கடுமையாக சொல்கிறது.
ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சொல். சரியா? பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய டேஷ் இன்னாத கூறல், இனிய உளவாக கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்தது அன்பிலார் டேஷ் தமக்குரியார், அன்புடையார் டேஷ் உரியர் பிறர்க்கு. இப்போது இரண்டாவதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. இதுதான் வந்து இதோடைய விடை. சரியா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இப்போது அதில் மனப்பாட பகுதியில் உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து படித்து ஆகணும். எழுதி பாருங்கள். எழுத எழுத தமிழ் வந்து உங்களுக்கு மிக எளிமையான சப்ஜெக்டாக வந்துடும். சரியா? சரி, இந்த திருக்குறள்கள்லாம் கண்டிப்பாக படித்து மனப்பாட பகுதியான இருக்கிற திருக்குறள்கள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து படிங்க. பெரிய பெரிய வார்த்தைகளை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தல் மூலமாக தான் உங்களுக்கு தமிழ் மிகவும் எளிமையான பாடமாக அமையும். நன்றி, வணக்கம்.